குறைந்தவனாக இருந்தாலும் அவன் அறிவில் குறைந்தவனாக இருந்தாலும் அவன் படிப்பில் குறைந்தவனாக இருந்தாலும் அவன் வசதியில் குறைந்தவனாக இருந்தாலும் எந்த மனைவி அந்த கணவனை மதிக்கிறாளோ அவள்தான் சொர்க்கத்து மனைவி எந்த மனைவி தனது கணவனை மதிக்கவில்லையோ தன்னுடைய படிப்பு தன்னுடைய அறிவு தன்னுடைய பரம்பரை தன்னுடைய பணம் தன்னுடைய குடும்பம் என்ற பெருமையில் கணவனை மதிக்காமல் திமிர் கொள்கிறாளோ அவள் சொர்க்கத்து பெண் அல்ல அவள் நரகத்துக்கு சொந்தமான பெண் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க அவங்களை பார்த்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாங்க பெண்ணு என்ன செய்யணும் தனது கணவனை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டீங்களா வாங்க வாங்க உட்காருங்க சில பெண்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டான இந்த நேரத்துல போ போ சொல்ல கனவு போயிட்டு வரான் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் கணவன் அந்த பெல் எடுத்துக்கிட்டே இருப்பாரு இங்க சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும் போவோம் போவோம் அடுத்து நிக்கட்டுமே கொஞ்சம் என்ன அவசரம் அப்படி முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கும் என்ன இருக்கும் அல்லாஹ்வுடைய லேனஸ் இறங்கி கொண்டே இருக்கும் கணவன் வந்தவன அசதியில வருவான் பசியில வருவான் ஏதாவது வீட்டுல போனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பாத்துட்டு வந்து நீ சமைச்சு வரும் நேரம் உட்காருங்களேன் மூஞ்சி கண்டு கையை மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காருங்களேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு இது முஸ்லிம்களுடைய வீடா இது முஸ்லிம்களுடைய வீடு காசிர்களுடைய வீடு மறுமையை நம்பாத பாதிகளுடைய வீடு நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்ப அந்த கணவர் அவங்கள பார்த்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு அல்லாஹ்வுத்தால அப்படித்தான் சொர்க்கவாசியில் அமைச்சிருப்பான் எனக்கு கிடைத்த அருளை போன்று இந்த சொர்க்கத்தில் யாருக்கும் கிடைத்திருக்காது போலவே ஆனா இவர் யாரு இவர் யாரு கடைசியா வந்தவர் அந்த ரெண்டு பெண்களை பார்த்து மயங்கன மயக்கத்துல அவங்களுடைய அழகை பார்த்து ரசித்ததுல இவர் என்ன நினைப்பாரு நம்மதாய ஹை கிரேடு அந்த அளவுக்கு அல்ல அவங்க அவருக்கு அங்க மகிழ்ச்சியை கொடுத்துருவான் ஏன்னா கவலையே பண்ணக்கூடாது அப்படிதான் ஏன்னா ஓ நம்மளை விட அவர் ரொம்ப பிரியாளோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச கவலை வந்துருமா இல்லையா அல்ல சொல்றான் சொர்க்கத்துல கவலை கிடையாது அதனால அவர் அவர்களை அவரவர்களுக்கு அல்லா கொடுக்கறதுலயே வச்சு ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான் யாரை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய ஆளை பார்த்தாலும் சரி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நமக்கு தான் அல்லா ரொம்ப கொடுத்துருக்கான் நமக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அல்லா சொர்க்கவாசிகளை அங்கேயே வைத்திருப்பான் சரியா இது ஒரு ஹதீஸ் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூர் மனைவிகளை கொடுக்கறாங்க ரெண்டு ஹதீஸ் படிச்சு மூணாவது ஹதீஸ் பாரு இந்த ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க மிக்தாம் இப்னு மஹ்தி இக்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் லிஷஹீதி இன்தல்லாஹ் சித்து ஹிஸாலின் அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளை எதிர்த்து போர் புரிந்து உயிர் நீத்த தியாகி ஷஹீத் அல்லாஹ்வுடைய எதிரிகளால் கொல்லப்பட்ட முஸ்லிமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறு சிறப்புகளை கொடுக்கின்றார் எத்தனை சிறப்பு ஆறு சிறப்புகளை முதல் சிறப்பு அவருடைய இரத்தம் பூமியில் சொட்டுவதற்கு முன்பு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அடுத்து அவர் மரணிக்கும் அதே நேரத்திலே தனக்கு சொர்க்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகுதிய இடத்தை பார்த்துக் கொள்வார் இரண்டாவது சிறப்பு மூன்றாவது கபருடைய வேதனை அவருக்கு கிடையாது நான்காவது நாளை மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படும் பொழுது எனக்கு என்ன கதி ஏற்படும் நான் எங்கே செல்லுவேன் எனது புத்தகம் எந்த கையிலே கொடுக்கப்படும் வலப்பக்கம் செல்லுவேனா அல்லது இடப்பக்கம் செல்லுவேனா சிராத்து பாலத்தை கடப்பேனா அல்லது தவறி விடுவேனா என்று பயப்படும் நாளிலே அவருக்கு பயம் இருக்காது அஞ்சாவது ஆறாவது அவருடைய தலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தின் ஒரு கிரீடத்தை கொடுப்பான் அந்த கிரீடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதித்திருக்கக்கூடிய மாணிக்கங்கள் மரகதங்கள் அதுல ஒரு மாணிக்கம் அதுல ஒரு மாணிக்கம் இந்த உலகத்தை விட சிறந்தது இந்த உலகம் நீங்க உலகம்னா ஒண்ணு பல்லாவரத்தை மெட்ராசி கணக்கு போடாதீங்க உலகம்னா என்ன இந்த பூமி எல்லாத்தையும் சேருங்க இதுல உள்ள தங்கம் வெள்ளி மாணிக்கம் மரகதம் வைடூரியம் பவளம் முத்து எல்லாத்தையும் சேருங்க அப்புறம் இதுக்கு மேலே கீழே இன்னும் என்ன நல்லா படைச்சிருக்கிறானோ
அதை நீங்க சேருங்க. அதை விட சிறந்தது சொர்க்கத்தில் ஷஹீதுடைய தலையில் அல்லாஹ் வைக்கக்கூடிய கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெஷலா எல்லாருக்கும் உள்ளார போனவன அப்புறம் அப்புறமா தான் கருதிக்கிட்டே இருப்பாங்க. ஹூலினுடைய எண்ணிக்கையில் ஹூலின்கள் உள்ளார போகும்போது முதல்ல 2, 1, 3 இப்படிதான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம். ஆனா இந்த ஷஹீதுகளுக்கு மட்டும் உள்ளார போகும்பொழுதே 72 வாங்கிட்டு போயிருக்கு நல்லா சொல்லிடுவோம். அது என்ன கணக்கோ அல்லாஹ் மிகுந்தது. ஷஹீதுகள் சொர்க்கத்துக்கு போகும்பொழுதே அப்பா உனக்கு நான் 72 மனைவிகளை தருகிறேன், என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உனது உயிரை கொடுத்தாய் அல்லவா, உலகத்தில் உனது மனைவியை திறந்தாய் அல்லவா, உனது பிள்ளைகளை எட்டீமாக்கினாய் அல்லவா, உனக்கு எத்தனை பெண்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதுல நீ உள்ளார வரும் பொழுது 72 பெண்களுக்கு சொந்தக்காரனாக நீ வா. சுப்ஹானல்லாஹ் ரப்பில்லாஹி. எத்தனை மனைவி கிடைக்கும் செய்யுதுக்கு? 22. 72 கிடைக்கும். உறவினர்களுக்கு சிபாரிசு செய்யலாம் அவர். இத்தனை பேருக்கு 70 உறவினர்களுக்கு சிபாரிசு செய்யலாம். அப்ப இந்த ஹதீஸுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கே நமக்கு ஹூர் பெண்களை, நமது மனதை மகிழ்விக்க வைப்பதற்காக, நம்முடைய மகிழ்ச்சியை முழுமைப்படுத்த வைப்பதற்காக அல்லாஹ் அங்கே படைத்து வைக்கிறான். அடுத்து அந்த ஹூர் பெண்கள் எவ்வளவு அழகு, எப்படி இருப்பாங்க, என்ன கவர்ச்சி இருக்கும், ஏன் அந்த ஊருக்காக இங்கே ஏங்க வேண்டும், அந்த ஊருக்காக ஏன் நாம் இங்கே ஏங்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், சொல்றான், அந்த ஊருக்காக நீ ஏங்கு, அந்த ஊருக்காக நீ அமல் செய்ய. அவங்க சாதாரணமான படைப்பு கிடையாது. எப்படி சாதாரணமான படைப்பு கிடையாது, அவங்க ரொம்ப விசேஷமான படைச்சு வச்சுங்க, ரொம்ப ஸ்பெஷல் தயாரிப்பு அவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஊருடைய தன்மைகள் அல்லாஹ் தரா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். எனக்குரிய 6 அல்லது 7 பண்புகளை பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதுல முதல் பண்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஸ்ஸாஃபாத் 48வது வசனம், وعندهم قاصرات الطرف قاصرات الطرف عين. அதே போல சூரா அஸ்ஸாஃபாத் وعندهم قاصرات الطرف اطراف. அதே போல சூரத்துர் ரஹ்மான் 56வது வசனம், فيهن قاصرات الطرف لم يطمثهن انس قبلهم ولا جان. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்தில் உள்ள ஹூர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். ஒரு பெண்ணுடைய அழகு எப்ப அதிகமாகும், அவன் அங்கே இங்கே பிராட்டு பார்த்துட்டு போனா அது வந்து வேறக்கு, அது என்ன வேறக்கு. எப்பொழுது ஒரு பெண் நாணத்தால் குளிக்கிறாளோ, பார்வையை தாழ்த்துகிறாளோ, அப்பொழுது அவளுடைய அழகு அங்கே கூடுகிறது. சொர்க்கத்தினுடைய ஊர் எப்படி, அவங்க பார்வையை தாழ்த்தி வச்சிருப்பாங்க. தன்னுடைய கணவனை தெளிவ வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. கணவனை கூட நேருக்கு நேரம் அப்படின்னு முறைச்சு பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க, நாணத்தால் வெட்டி அப்படி அப்படி ரொம்ப கண்ணியமா அந்த மாதிரி பார்ப்பார்கள். அவங்களுடைய பார்வை இருக்குது, அலைபாயாது. கணவனை தெரிந்தவர் யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஜாஹித், கதாதா, ரஹிமஹுல்லா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த வசனத்துக்கு சொர்க்கத்தினுடைய பெண்கள் தங்களது பார்வைகளை, தங்களது கணவனை தெரிந்தவர் யாரையும் பார்க்க மாட்டார்கள். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த பண்பு உங்களுக்கு இன்னைக்கு இந்த துன்யாவில் வரணும். புரிஞ்சுங்களா, வந்தா நீங்க அந்த சொர்க்கத்துக்கு வரலாம். நான் ஒரு விஷயத்தை இன்ஷாலா மறைச்சு வச்சிருக்கிற கடைசியில சொல்லுவேன், சொர்க்கத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு பக்கத்தை உட்கார வச்சுனாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை எப்படி நேசித்தாங்க, அவ்வளவு அனுபவிச்சிருந்தாங்க, பார்த்து வச்சிருந்தாங்க.
மௌத்துடைய நேரத்துல பாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, பாத்திமா அழுதாங்க. அப்புறம்